Welcome to TSK Tech. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் அழுத்திக்கோங்க. இது வந்து கிச்சனில் யூஸ் பண்ணுற மாதிரி ட்ரே. தக்காளி, வெங்காயம், கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ஐட்டம், பூண்டு அந்த மாதிரி போட்டுக்கலாம். அது எப்படி பின்னுறான்னு பார்க்கலாம். ரன்னிங் வேர் வச்சு மடித்து சம அளவுக்கு எடுத்துக்கணும். பாருங்கள், எடுத்துக்கிட்டேன். அதே போல் போட்டுக்கணும். இதுக்கு வந்து 4 அடி ஒயரில் 15 ஒயர் கட் பண்ணியிருக்கிறான். 4 அடி எடுத்திருக்கேன் நான். 6 லைன் தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் ஒயர் எக்ஸ்ட்ராவே இருந்துச்சு, கொஞ்சம் 7-8 லைன் போட்டுக்கலாம். ஆனால் இதே போதும், அழகாக இருக்குன்னு கொஞ்சம் மீண்டும் உயரம் வரும். அகலம் வந்து 13 தான் போட்டேன். 15 13 போட்டிருக்கிறேன். 4 அடியில் எடுத்துக்கிறேன். 4 அடி ஒயரு. ஒயரை வந்து 7 போட்டு 1 மடக்கி சொருகிடுவோம். 6 உயரத்தில் நிற்கிற மாதிரி போட்டேன். இப்போ நம்ம பின்னும்போது அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். சென்ட்ரு பாயிண்ட் தான் போடணும். எப்போதுமே கூட போட்டோம்னா நம்ம சென்ட்ரு பாயிண்ட் போட்டுட்டு தான் ஆரம்பிச்சுக்கணுமே. அதை சென்ட்ரு பாயிண்ட் போடுறோம். எந்த கூடையாக இருந்தாலும் அதே அளவு தான். சென்ட்ரு பாயிண்ட் போட்டு ஒரே அளவாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பக்கம் பின்னிக்கிட்டே வரலாம். நான் 15 ஒயரும் கலர் கலராக, இதில் வந்து ஒயர் எல்லாம் மிச்சம் ஆகுது இல்லை, கூட வினை மிச்சம் ஆகிற ஒரெல்லாம் எடுத்து ஒயர்லாம் எடுத்து தனித்தனியாக வச்சு இப்போ வந்து அது எல்லாத்தையும் சேர்த்து இந்த கூடை நான் போடுறேன். அதனால் கலர் கலராக வரும். அடி வந்து கலர் கலராக 15 ஒயர் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அது சைன் பண்ணலாம். பாக்ஸ் நாட்டு தான் போடுறோம். ரன்னிங் ஒயர் தான், சாதா நாட்டு பின்னல் தான் இது. இது அப்படியே லைன் போட்டுக்கிட்டே வரலாம். போட்டு முடிச்சுட்டு பார்ப்போம். எத்தனை போட்டிருக்கணும் இன்றைக்கி அவங்க? பாருங்கள், போட்டு முடிச்சிட்டேன். இதில் வந்து நான் வந்து 15 லைன் போட்டிருக்குறேன். சாண்டலுக்கு அப்புறம் பச்சை 2 சேர்த்துருக்கேன்.
அது பச்சை கலர்னாலே கொஞ்சம் தெரியாத மாதிரி தெரியுது. அது பச்சை கலர் ரெண்டு சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த ரன்னிங் வேர் விட்டோம் பார்த்தீங்களா, அதிலேருந்தே நம்ம அளந்து எடுத்துக்க வரணும். எடுத்துக்க வந்து எப்போதும் போல தான் ரன்னிங் வேர் மடித்து சுற்றி பின்ன ஆரம்பிச்சுக்கணும். வாங்க ரெண்டாவது லைன் பின்னிக்கிட்டு இருக்கிறோம், பின்னிட்டு பார்ப்போம். பாருங்கள் செகண்ட் லைன் போட்டு முடிச்சிட்டேன். இதே மாதிரி ரெண்டு பக்கம் மாற்றி மாற்றி இன்னும் ஃபுல்லாக போட்டுட்டு பார்க்கலாம். இதே மாதிரி தான் போடணும். இப்போ எப்படி ஆரம்பித்து போட்டோமோ அதே மாதிரி தான் ஆரம்பித்து போட்டுக்க வரணும். பாருங்கள் அதே ரன்னிங் வேறு அளவு எடுத்து அதை கட் பண்ணிக்கணும். பின்னிக்கு வரோம் பார்த்தீங்களா, பின்னிக்கு வந்துட்டு ரன்னிங் வேர் ஒன்று ஏற்கனவே விட்டு பின்னி இருக்கோம், அதே அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இன்னொரு வயரும் நான் உங்களுக்கு ஜாயின் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எப்படி ரெண்டு வயரும் அதோட ரன்னிங் வேர் அளவுக்கு கரெக்டாக விட்டு எடுத்துக்கிறோமா. எடுத்துகிட்டு வந்து அதை அப்படியே மடித்து போட்டுக்கணும். பாருங்கள் தேர்ட் லைன் ஒன்று போட்டுட்டு வரேன். இப்போ தேர்ட் லைனும் அதே மாதிரி தான் போட்டு ரன்னிங் வேர் வச்சு கட் பண்ணி வைக்கணும். அடுத்தது நம்ம ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம்.
பாருங்க போட்டு முடிச்சிட்டேன். ஒரு சைடு வந்து 15, ஒரு சைடு வந்து 13 இருக்கும். இப்போ நம்ம வேணும்னா ஒன்று ரெண்டு சேர்த்துக்கலாம். அகலமும் 15 கூட போட்டுக்கலாம். 15 அகலம், 15 சைடு, 15 போட்டுக்கலாம். நான் வந்து 13 தான் போட்டிருக்கேன், 15 போடலாம். இந்த அளவுக்கு ஒன்று ரெண்டு சேர்த்தும் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம சுற்றி பின்னி ஒரு 7 லைன் உள்ள மேலே ஏற்றுறோம். 7 லைன் மேலே ஏற்றிட்டு போட்டுக்கலாம். பாருங்க இப்போது போட்டாச்சு. போட்டதுலேருந்து நம்ம இப்போ சுற்றி வர ஒயரு நாம் பின்னிக்கலாம். கார்னர்லேருந்து நம்ம வச்சு பின்னிக்கலாம். கார்னர்லேருந்து வச்சு பின்னினா நம்ம உள்ள சொறிவுன்றதுக்கு அவ்வளோவா தெரிஞ்சுக்காது. மூளை திருப்புவோம் பார்த்தீங்களா, அந்த மூளை திருப்புற கார்னர்கிட்டே வச்சு பின்னிக்கிட்டு வரலாம். மூணு பக்கம் மூளை திரும்பி வரும்போது பாரமிக்கிற இடத்துலேயும் ஆட்டோமேட்டிக்காக தானே திரும்பி வந்துடும். நம்ம அதை விட்டுட்டு அடுத்த ஒயரில் போடும்போது அது நல்லா திரும்பி வரும். கூட நல்லா மூளை நல்லா வளைஞ்சு வரும். பாருங்கள் இப்போ மூளை திருப்பிட்டோம். மூளை திருப்பின இடத்துல இன்டு ஷேப்பில் வரும். மூளை வளைஞ்சு வர்றது நல்லா இன்டு ஷேப்பில் வரும். இது கார்னர் திருப்புறது இதே மாதிரி தான் சுற்றி போடணும். சுற்றி போட்டுட்டு ஒரு சுற்றி போட்டு அப்படியே சுற்றி ஆட்டோமேட்டிக்காக அப்படியே சுற்றி சுற்றி மேலாக்க வரும். நம்ம இங்கே விட்டு வேறு எடுத்து சொல்லிக்கலாம். அப்படியே சுற்றி சுற்றி மேலே போட்டுட்டு பார்ப்போம்.
நம்ம நார்மல் ரன்னிங் வேர் கூட போடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இதுவும் போடுறது. அதே மெத்தட் தான், பின்னாடி சுற்றி வர்றது எல்லாமே. இது வந்து கூட சின்னதாக வரும் அவ்வளோதான். அப்படியே சுற்றி போட்டு பின்னிக்கிட்டு வாங்க. பாருங்க எப்படி நல்லா போட்டு வந்திருக்கோம், நல்லா திரும்பி வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம போட்டுட்டு பார்க்கலாம் பார்த்தீங்களா, கூட பாருங்க நல்லா திருப்பி நான் சொருகி வச்சுருக்கேன். ஒரு ஒரு லைன் உள்ளே போகிற மாதிரி நீங்கள் சொருகிக்கின்றுங்க. சொருகிக்கிட்டு பின்னாடி பாருங்கள், முன்னாடி பாருங்கள், நல்லா கெட்டியாக இருக்கும். நம்ம சொருகினோன்னா நல்லா கெட்டியாயிரும். நல்லா டைட்டாகவும் போட்டுக்கலாம், லூஸாக போட்டால் கொஞ்சம் குச்சி கூட சொருகிக்கலாம். இதே மாதிரி தான் போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.